வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிறப்பு தோஷம், அதாவது ஜனன தீட்டுன்னு சொல்லப்படுது. இந்த பிறப்பு தோஷம் ஒருத்தங்களுக்கு இருந்தாவோ இல்லை இந்த ஜனன தீட்டு இருந்தாவோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான என்ன பரிகாரன்றதை நம்ம பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ என்னென்னு பார்ப்போம். அதாவது ஒருவருக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை பெற்றவங்களுக்கு தீட்டு உண்டாகுது. சரிங்களா, இந்த தீட்டு சத்திரியர்களுக்கு 12 நாட்களுக்கும் வைசியர்களுக்கு 15 நாட்களும் தீட்டு உண்டு. இந்த காலங்களில் கோவில்களுக்கு செல்வதும் பூஜை புனஸ்காரங்கள் செய்வதும் இறப்பு வீடுகளுக்கு செல்லவும் கூடாது. சிலருக்கு கரு களைவதும் உண்டு. அவ்வாறு கரு களைந்தால் களைந்த கருவுக்கு எத்தனை நாட்களோ அத்தனை நாட்களுக்கு தீட்டு உண்டு. பிரசவித்த பெண்ணை தொட்டாலோ அது பிரசவமான வீட்டில் உணவு சாப்பிட்டாலோ அவர்களுக்கு 10 நாட்களுக்கு தீட்டு உண்டாகும். அவர்களும் தீட்டு கடைப்பிடிக்க வேண்டும். குழந்தை பிறந்த வீட்டில் ஜென்மதை என்னும் தேவதை வந்து குடிகொள்ளும். அந்த தேவதைக்கு குழந்தை பிறந்த 3, 6 அல்லது 10வது நாளில் தீட்டு கழித்து பூஜைகள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆண் குழந்தைகளுக்கு அன்னமூட்ட 6வது மாதமும் பெண் குழந்தைகளுக்கு அன்னமூட்ட 5வது மாதம் சிறப்பான மாதங்கள். சரிங்களா, அடுத்தது பிறப்பு தோஷம் உண்டாக்கும் கிழமையும் நட்சத்திரமும் என்னென்னு பார்ப்போம். கீழ்வரும் கிழமைகளில் குறிப்பிட்டிருக்கும் நட்சத்திரங்கள் அமைந்தால் பிறப்பு தோஷம் உண்டாகும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அனுஷம், அஸ்வினி, விசாகம், மகம், பூசம். திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா உத்தராடம், அனுஷம், பூராடம், பூசம், மாயில்யம். செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சதயம், உத்தராடம், அபிட்டம், கிருத்திகை, அனுஷம். புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி, அபிட்டம், ரேவதி, உத்தராடம், கேட்டை. வியாழக்கிழமை வந்து மிருகசிருஷம், உத்தரம், ரோகிணி, மூலம், ரேவதி. வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கேட்டை, பூரம், ரோகிணி. சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அஸ்தம், ரேவதி, உத்தராணம், திருவோணம், அவிட்டம். ஸோ கீழ்வேளைகளுக்கு குறிப்பிட்டும் குறிப்பிட்டவர்கள் இந்த நட்சத்திரம் அமைஞ்சிச்சுன்னா அது வந்து பிறப்பு தோஷம் ஆகும். சரிங்களா, இந்த பிறப்பு தோஷம் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தின் அதிபதிகளையும் பிறந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சங்களையும் சாஸ்திர முறைப்படி வாழ்நாள் முழுவதும் வணங்கி வர நன்மை உண்டாகும். இந்த பதிவில் வந்து உங்களுக்கான நட்சத்திரத்துக்கான யார் அதிபதியும் எந்த விருட்சமுன்றதை நம்ம பழைய பதிவுகளெல்லாம் சொல்லியிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது தாங்க இந்த பதிவோட நோக்கம். ஸோ இப்படி யாருக்காச்சும் பிறப்பு தோஷம் இல்லை ஜனன தீட்டு இருந்து இருக்குன்னா இன்றைக்கி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதோடய பரிகாரத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுருங்க. நன்றி நண்பர்களே, அடுத்த பதிவில் வேறொரு ஜோதிட ரகசியத்தோடு உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.